ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேப்பரில் எப்படி ஒரு சேவிங் பாக்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கம், 4 A4 ஷீட், ஏதோ ஒரு பாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு ஒரு ஷூ பாக்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ள இந்த மேலே வந்து ஓப்பன் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டேப் போட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. நான் இப்போ ஒட்டியிருக்க மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ அதை வந்து இந்த பேப்பரை வந்து ஒரு A4 ஷீட் அந்த பேப்பரை வந்து மேலே வச்சு கம்மு இந்த மாதிரி ஃபுல் பேப்பர் ஃபுல்லாக கம்மு வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. முதல் நல்லா ஃபுல்லாக பேப்பர் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஒட்டிக்கோங்க. கம்மு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து நம்ம டப்பாவில் ஒட்ட போகிறோம். கரெக்டாக அந்த கார்னரோட வச்சு இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்ருங்க. இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இப்போ அதை திருப்பி வச்சுட்டு இன்னொரு ஒரு பேப்பரையும் நம்ம அது மாதிரி ஒட்ட போகிறோம். அதையும் கம்மா அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கலாக நம்ம வந்து அதை ஒட்ட போகிறோம் டப்பாக்கு. இப்போ அதை ஒட்டியாச்சு. இப்போ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது கேப்ஸ் இருந்தாலும் நீங்கள் பேப்பரை வச்சு ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டி விட்ருங்க. இப்போ நம்ம ஒட்டியாச்சு. அந்த இடத்துல ஒரு சின்ன காயின் போடுறதுக்காக நம்ம வந்து வெட்ட போகிறோம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம ஹோல் போட போகிறோம். இப்போ நம்ம ஹோல் போட்டாச்சு. இப்போ இதில் நீங்கள் வந்து நான் வந்து டிசைன் பண்ண பிறகு உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இப்போ இது எப்படி இருக்குது, நான் டிசைன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். நான் பண்ணுற டிசைன் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் எந்த டிசைனாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டிசைன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து காசு நீங்கள் ஏதாவது போடுறனாலும் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே ஒரு சேவிங் பாக்ஸ் நம்ம வந்து செஞ்சாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது கிராஃப்ட் செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் கிராஃப்ட், கொஞ்சம் பேப்பர்ஸ், கிராஃப்ட் பேப்பர்ஸ், ஃபெவிகால், ஒரு சிசர், ஒரு ஸ்டேப்ளர். இப்போ ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பென்சிலால் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அதை பொறுமையாக ரோல் பண்ணுங்க. அதை ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பென்சில் எடுத்து எடுத்து நீங்கள் ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. நான் பென்சிலாக ரோல் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு பென் ரீஃபில் இருந்தாலும் நீங்கள் அதில் கூட ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணியாச்சு. இப்போ அந்த எண்டிங்கில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஒட்டி விட்ருங்க. நம்ம கம் வச்சாச்சு. இப்போ அதை ஒட்டி விட்ருவோம் நம்ம. இதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேப்பரை பண்ணிடுங்க. பண்ண பிறகு அதில் வந்து ஒரு பேப்பர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ரோல் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடிக்கிற மாதிரியே ஒரு ஈக்குவலாக வந்து மூணு பக்கமும் வர மாதிரி நல்லா ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு அந்த மேலே வந்து நான் ஸ்டேப்ளர் அடிக்கிறேன். கம்மு நீங்கள் வச்சு ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து இப்போ உடனே செய்கிறதுனால நான் ஒரு ஸ்டேப்ளர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம பண்ண போகிறோம். நம்ம பண்ணுக்கு எல்லா ரோலையுமே முடிச்சாச்சு. நம்ம எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அதில் வந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு அது அதே சைஸில் வந்து ஒரு அட்டையில் நீங்கள் வந்து ஏதோ கலர் பேப்பரை வச்சு நீங்கள் ஒட்டி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வச்சு அதே வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்ம கீழே வைக்க போகிற பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்து இந்த பேப்பரை வச்சு இப்படி ஒட்டிடுங்க. இப்போ நம்ம ஒட்டுறதை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்ருங்க. கரெக்டாக வச்சு ஒட்டிடுங்க. நீங்கள் வெட்டும் போதுமே நீங்கள் கரெக்டான ஷேப்பாக வச்சு வெட்டினீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா அமுக்கி விட்ருங்க. அப்போ தான் நல்லா ஒட்டி கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்மளோட பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் மேலே இன்னொரு ட்ரையாங்கிளை வந்து கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஒட்ட போகிறோம். நம்ம ஒட்ட போகிற ட்ரையாங்கிள் மேலே கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எங்கெங்கே எந்த இடத்துல நம்ம கரெக்டாக வைக்க போகிறோமோ அந்த இடத்துல மட்டும் இங்கே கம் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒட்டுற மாதிரியே நீங்கள் வந்து அந்த இடத்த ஒட்டிடுங்க. ரிவர்ஸில் அந்த ட்ரையாங்கிள் நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், அதே வந்து அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மார்க் அந்த கரெக்டாக அந்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கூட நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்ச ட்ரையாங்கிள் மாதிரியே அதுக்கு மேலேயே வச்சுருங்க. நம்ம அடுத்த ட்ரையாங்கிள் நம்ம கம் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு எப்படி வச்சோமோ அதே மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டே வரணும். இப்போ நான் செஞ்சுருக்க கலரில் தான் செய்யணுன்ற, ஒயிட்லேயே நீங்கள் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. வேறு நீங்கள் கலர்ஸில் செய்யணுனாலும் செஞ்சுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வந்து ஸ்டிஃபாக நிற்கும் அது. நம்ம கடைசி ட்ரையாங்கிள் நம்ம ஒட்ட போகிறோம். நல்லா கம் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து அதுலேருந்து வெளியே வராமல் நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். இப்போ அதுவும் ஒட்டியாச்சு. அப்புறம் நம்ம ட்ரையாங்கிள் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பென் ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பென்சில் எதாவது நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் தமிழ் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்க வைக்கோங்க.